ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர். இப்போ ஃபேமிலியில் இது மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு, மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. வீட்டில் வந்து சரியாக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க, இந்த மாதிரியும் நிறையா வந்து என்கிட்ட கேட்கறது, கிளைண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்காக தான் அவங்களுக்கு சொன்ன ரெமிடி தான் இது, அதுதான் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே வந்து இங்கேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வெளியூரில் இருக்காங்க, வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து வரமாட்டேன்றாங்க, வெளியூர்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து தங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சின்ன ரெமிடி பண்ணுங்கள். இந்த ரெமிடிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பிங்க் கலர் பேப்பரில் ஒரு சார்ட் பேப்பர் பிங்க் கலர்லாம் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு அதை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து பிங்க் கலர் பேப்பர் கிடைக்கல, ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ண முடியல அப்படின்னா, ஒயிட் கலர் ஷீட்டில் பிங்க் கலரில் வந்து பென் எடுத்து ஹார்ட்டின் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ட்ரா பண்ணிட்டு அதை அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு சைடு வந்து ஹஸ்பண்டோட பேர், ஒரு சைடு வந்து ஒய்ஃபோட பேர். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நடுவில் வந்து வீனஸ்னு எழுதிடுங்க. நீங்கள் இங்கிலீஷில் வீனஸ்னு எழுதினாலும் ஓகே, தமிழில் சுக்கிரன்னு எழுதினாலும் ஓகே. ஸோ இதை நடுவில் எழுதிட்டு, அதாவது நடுவில் வந்து சுக்கிரன் இல்லாட்டி வீனஸ் அப்படின்றத எழுதிட்டு, இந்த சைடு ஹஸ்பண்டோட பேர் இருக்கணும், இந்த சைடு ஒய்ஃபோட பேர் இருக்கணும். அப்படி எழுதிட்டு இந்த பேப்பர் கட்டிங்க, இது எவ்வளோ பெருசுன்னா இத்தலூண்டு இந்த சைஸில் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. ஸோ எழுதிட்டு நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அந்த பெட்ரூமில் பில்லோ கடியில் மறைச்சி வச்சுருங்க எப்போவுமே. அது வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கும் தெரியணும், அந்த நாலேஜும் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, இல்லை ஒய்ஃபுக்கு தெரியணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிட்டு இந்த நாங்கள் ரெண்டு பேரும் சேரணும், ஏன்னா வந்து சுக்கிரனோட எனர்ஜி வந்து பெண்கள் கூட நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்தும், பெண்கள்னால நல்ல விஷயங்களை வந்து ஹஸ்பண்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இன்டைரக்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இது பில்லோ கடியில் வச்சு வச்சுருங்க. இது வந்து வச்சுட்டு மறந்துடுங்க, எத்தனை நாள் வேணாலும் இது அப்படியே இருக்கலாம், இது சும்மா சும்மா மாற்றணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இதே ரேக்கி வந்து தெரிஞ்சிருக்கவங்க என்ன பண்ணுங்கள், அதில் எல்லா சிம்பிள்ஸும் போட்டுட்டு மெயினாக செய்கைக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லா பேட்டர்னையும் அதே மாதிரி பண்ணி ரேக்கி எனர்ஜைஸ் டெய்லி ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்து அதே இடத்துல வச்சுட்டே இருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து இதில் தெரியும். ரேக்கியோடு நீங்கள் சேர்த்து பண்ணுறப்பெல்லாம் 21 டேஸ்லேயே நிறைய மாற்றங்கள் இந்த விஷயத்தில் பார்க்க முடியும். அந்த பாண்டிங் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட நல்லா உருவாக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.